ஜெய் ஜினேந்திரா. வணக்கம் நற்காட்சியாளர் நண்பர்களே, ஸ்ரீ பால மகாராஜா சரிதம் இறுதி தொடர் எண் 45. ஆண்டோர்கள் அறிவார்ந்த சான்றோர்கள், நகரத்து மாந்தர்கள், அறச்சிந்தனையாளர்கள், நல்வினையாளர்கள் என்று பலதிறத்து மக்கள் ஆசியுடன் ஸ்ரீபாத மகாராஜன் எல்லோராலும் போற்றி புகழ்ந்து பாடப்பட்டான். எத்தைக்கும் அவன் சிறப்பை மக்கள் கொண்டாடினார்கள். இவ்வாறே பல ஆண்டுகள் வரை நீதி வழுவாமல் ஆட்சி புரிந்து வந்தான் சம்பாபுர வேந்தன் செம்மைமிகு ஸ்ரீபாலன். ஒரு நாள் வனப்பகுதி நோக்கி தனது பரிவார சைன்யங்களுடன் செல்லுகின்ற போது அங்கே அவன் கண்ணுற்ற காட்சி அவனது இல்லற வாழ்விலே ஒரு மாபெரும் திருப்பத்தை உண்டாக்கியது. நண்பர்களே, ஒரு தடாகத்திலே அது சேறு நிரம்பிய குழம்பு அடங்கியிருக்கின்ற ஒரு தடாகம். அந்த குளத்திலே ஒரு யானையானது குளத்திலே இறங்கி விட்டிருக்கிறது. அதனுடைய நான்கு கால்களும் நன்றாக பதிந்து போக தான் சேற்றிலே இருந்து மீண்டு வெளிவேற முடியாமல் திக்கி திணறி அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்தி கிடந்து உழன்று உயிர் விட்டதை கண்ட ஸ்ரீபாலன் அதனை பார்த்து, உலகபந்தத்திலே சிக்கிய மானிடர்கள் எல்லோருக்குமே நேரப்போவது இந்த கதிதான், என்றாவது ஒரு நாள் இக்கதிதான் எல்லா உயிர்களுக்கும் ஏற்படும் என்று சிந்தனை வளர்த்து கொண்டான், தொடர்ந்து சிந்தித்தான். எனவே அவனுக்கு அநித்தியமான வாழ்விலே உலக வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. இனி இந்த உலக வாழ்வை நம்பி பயனில்லை என்ற முடிவிற்கு வந்தான். அநித்தியமாம் உலக வாழ்வதை நம்பி அருகனடியை மறவாதே, அநித்தியமாம் உலக வாழ்வதை நம்பி அருகனடியை மறவாதே. இப்படி யார ஒரு சிந்தனை அவன் மனதிலே வந்துவிட்ட காரணத்தினாலே இறைவனை நம்பி நாம் இனி துறவு செல்ல வேண்டியதுதான் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். சம்சார வாழ்க்கையிலே வெறுப்படைந்தான். உடனே தன் மனைவியர் மந்திரிகள் எல்லோரையும் அழைத்தான். ராஜ்யத்தை புத்திரர்கள் வசம் ஒப்படைத்து விட்டான். உடைகளை களைந்தான். துறவு செல்ல துணிந்தான். சுரதாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய முனிபுங்கவர் இந்த நகரத்தின் பகுதியிலே அப்போது வாசம் செய்திருக்கிறார். அவரிடத்திலே சென்று தீட்சை பெற்று தவம் செய்து முடிவிலே நித்திய சுகமாம் மோட்சகதி அடைந்ததாக கதாசிரியர் கூறியிருக்கிறார். அவனுடைய மனைவிமார்கள் ஆரியாங்கனைகளாக தீட்சையை ஏற்றனர். மந்திரிகளும் உடனேயே அவர் ஸ்ரீபாதனுடைய துறவு பூண்டனர். அவர்களெல்லாம் நற்கதி அடைந்தார்கள். ஆனால் முதல் மனைவியாகிய மதன சுந்தரி மாத்திரம் கடுமையான சீல ஆச்சாரங்களுடன் ஒழுகி அவற்றையெல்லாம் கடைபிடித்து சிறந்த தபசினியாகி சித்த சக்கர நோன்பை பக்தி பூர்வசம் அனுசரித்து விரதங்களை எல்லாம் கை கொண்டு
இறுதியாக மகா சுக்கர கல்பத்திலே இந்திரனாக தோன்றினாள். அப்படி மகா சுக்கர கல்பத்திலே இந்திரனாக தோன்றிய மதன சுந்தரி அங்கே அந்த உலகத்தினுடைய அந்த பதவியினுடைய ஆயுஷ்யம் வரை எல்லா சுகங்களையும் அனுபவித்துவிட்டு மீண்டும் தனது புண்ணியோதயத்தினால் பூ உலகத்திலே ஜைன உத்தமனாக தோன்றி நல்ல தலங்களை எல்லாம் மேற்கொண்டு இறுதியிலே அவளும் மோட்சகதி அடைந்தாள். அப்பெண்ணுக்கு மோட்சம் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு கருத்தை மதன சுந்தரி முறியடித்திருக்கிறார் என்பதை இங்கே நண்பர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுவரை நண்பர்களே 45 தொடர் ஸ்ரீபால மகாராஜா சரிதத்தை உங்களிடத்திலே நான் என்னுடைய அறிவுக்கு எட்டின வரையிலே தெளிவாக சொல்லியிருப்பதாக கருதுகின்றேன். சில இடத்திலே வார்த்தைகளின் பிரயோகம் தவறுதலாக வந்திருக்கலாம். அதற்கு பிறகு இந்த தொடரை முழுமையாக வெளியிடுவதற்கு எனக்கு மிகவும் உதவிகரமாக இந்த திருவரம் வளர்க குழுவிலே உள்ள அட்மின்கள் என்று பார்க்கிற போது திருவாளர் மன்னார்குடி பத்மராஜ ராமசாமி அவர்கள், மிக முக்கியமாக செய்யாறு துரைராஜ் அவர்கள், திரு மல்லிநாதன் ரவிச்சந்திரன், அதற்கு பிறகு திரு ஸ்ரீதர் அவர்கள் விளாங்காடு பாக்கம், இதெல்லாம் தகுந்த ஆலோசனையும் அறிவுரைகளும் வழங்கி இடத்துக்கு என்னை ஊக்கப்படுத்தினார்கள், ஆக்கம் தந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதையின் என்னுடைய தாக்கம் அல்லது அது எடுத்து சொல்லுகின்ற விதம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய ஒரு விமர்சனங்கள் எதுவும் இந்த குழுவிலே பார்த்தீர்கள். தினமும் ஒரு 100-150 உறுப்பினர்கள் கேட்பதாக எங்களாலே அறிய முடிகிறது. அதில் ஒரு 10% கூட விமர்சனம் யாரும் செய்யவில்லை. சில இடங்களிலே நான் வந்து சில பாடல்களை புகுத்திருக்கிறேன். சில பாடல்கள் திருவர கவிஞரது பாடல்கள், சில பாடல்கள் அந்த கதையின் போக்குக்கு ஏற்றார் போல அமைந்திருக்கின்ற சில திரை இசை தத்துவ பாடல்கள் கூட நான் பாட வேண்டி இருந்தது. அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் அவற்றையெல்லாம் இனி வேண்டுமானால் நீக்கிக் கொள்ளலாம். அவை எதிர்ப்புக்கு உரியதாக இருந்தால் இப்படிப்பட்ட சில ஆலோசனைகள் கருத்துக்கள் உங்களிடமிருந்து வரும் என்று நான் நாவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வருகின்ற போது ஒரு நல்ல தலைப்பிலே வேறு ஒரு கதையை எடுத்து சொல்வதற்கு முன் வருகின்றேன். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் அளவு கடந்த நன்றியை இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு மங்களத்திற்குள் செல்கிறேன். திங்கள் மும்மாரிப்பீக திருவரம் வளர்க செங்கோல் நன்கினி தரசனாக நாடெலாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ எங்கள் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னோல் புகழோடு பொலிக மிக்கே கேமம் சர்வ பிரஜானாம் பிரபவத்து பலவான் தார்மிகோ பூமி பாலஹ காலே காலே சம்யக் வர்ஷது மகவான்
தாத்தையோ யாந்து நாசம் துர்பிக்ஷம் சோரமாரி க்ஷணம விஜகதாம் மாஸ்மபூ ஜீவலோகே ஜைனேந்திரம் தர்மச்சக்கரம் பிரபவது சததம் சர்வசௌக்கிய பிரதாயி. ஜெய் ஜினேந்திரா. நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.